ஏண்டா இவ்வளோ பெரிய 3-star ஹோட்டலில் நடத்துறீங்க, ஒரு சர்வீஸ் கூடவா சரியாக பண்ண மாட்டீங்கன்னு, எதுக்குடா இந்த ரூமை புக் பண்ணணும்னு தோண வச்ச பிளேஸ் தான் கோயம்புத்தூரில் இருக்கிற பார்க் இலஞ்சா ஹோட்டல். ஸோ ரீசெண்டாக நம்ம சென்னை டு கோயம்புத்தூர் போயிருந்தப்போ 13,000 ருபீஸ் பர் நைட்க்கு ஒரு ரூம் இருக்குன்னு கேள்விப்பட்டோம். சரி, ஒரு நாள் அங்கே ஸ்டே பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோஸ்க்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கலாம்னு தான் புக் பண்ணியிருந்தோம். மார்னிங்லாம் கால் பண்ணி, சார் என்ன டைம் வருவீங்க அது இதுன்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் கால்லாம் பண்ணி பயங்கர ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசியிருந்தாங்க. ஆஹா, வேற லெவல் கால் பண்ணிலாம் கன்ஃபார்ம் பண்ணுறாங்களே, ரூம்லாம் வேற லெவலில் இருக்க போது அது இதுன்னு ஆசையாசையாக போனால் செம்ம டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. ரூம் செக்இன் டைம் வந்து 1 PM, ஆனால் அங்கே லேட்டாக நம்ம 2 மணிக்கு போயும் ரூம் கிளீன் பண்ணிருக்காங்க, ரெடி ஆக இன்னும் 2 hours ஆயிடும்னு சொல்றாங்க. இவ்வளவு செலவு பண்ணி ஒரு ரூமை புக் பண்றோமே, இப்படியாட பண்ணுவீங்கன்னு செம்ம டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரூம் ரெடி பண்ற வரைக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரூம் கொடுத்திருந்தாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஹோட்டலில் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருந்துச்சுன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்க.